வாட்ஸ்அப்பில் இந்த ரிசப்ஷன் டெலிகிராம் நம்பரை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபோர்ஜரி மெம்பர்கிட்ட ஒரு கோடை அனுப்பி எனக்கு ஜாப் கொடுங்கன்னு சொல்லி கேட்க சொல்லுவாங்க. அந்த ஜாப் கொடுத்த பிறகு நம்ம பண்ண வேலைக்கு உங்களுக்கு நான் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன், சேலரி கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம், கொடுத்தோன்னா அவங்களும் நம்ம பண்ண வேலைக்கு 210 ரூபா ஃபஸ்ட் அனுப்புவாங்க. அந்த மூணு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணால அனுப்புவாங்க. ஸோ நம்ம அனுப்பின பிறகு நம்ம அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 210 ரூபா இந்த அனுப்பியிருக்காங்க பாருங்க, 210 ரூபா நமக்கு அனுப்புவாங்க. ஸோ நம்ம என்ன, நம்ம காசே கொடுக்காமல் 210 ரூபா அனுப்புகிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு 24 ஜாப் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஜாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்ச் 11 ஆரம்பிச்சிருக்காங்க, கரெக்டாக பாருங்கள், 8:30 வந்து அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்கேமை. பாருங்களேன், ஒரு இதை இதுக்குன்னு தனி ஒரு குரூப்பில் போய் ஆட் பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணி அதில் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஆளை வந்து அவங்க சொல்கிற வீடியோ லைக் பண்ணி இதை எனக்கு அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி டாஸ்க் முடித்து 1, 2, 3 போடும்போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் கேட்பாங்க. நீங்கள் முடித்த பிறகு மறுபடியும் ஒரு டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பார்த்தீங்களா, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 20% 1500 ரூபா கொடுக்குறேன், அப்புறம் 3000 கொடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதையுமே நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு போட்டு எப்படி டெபாசிட் பண்ணலாமே கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் ஒரு இது கம்பெனி வெப்சைட் போட்டு ட்ரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏ யூஸ் பண்ண போகிறோம், 1000 ரூபா பண்ணால் நமக்கு 1500 ரூபா ப்ளஸ் அந்த பண்ண விலைக்கு 210 ரூபான்னு சொல்லிட்டு 1410 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை நீங்கள் அந்த டெபாசிட்டை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அனுப்பிடுவோம், நம்ம இந்த பாருங்கள் இதுதான் இந்த அக்கௌண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா அனுப்புவோம், நம்மளும் 1000 ரூபா அனுப்புவோம். 1000 ரூபா அனுப்பின பிறகு 1000 ரூபா அனுப்பின பிறகு பாருங்களேன், இந்த ஒரு பேரை சொல்லி இதில் இவனை கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நாயை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்க, இந்த மறுபடியும் இந்த டாஸ்க்கை முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இவரை இந்த இவனை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும், என்ன இதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். அனுப்பின பிறகு இவன் பேர் டீச்சராக, இவன் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வெப்சைட்டில் போய் அதில் நாம் சொல்கிற பிள்ளைய பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவான். இவன்தான் மிகப்பெரிய ஒரு இவன் தான் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு கிடைக்கட்டமே மாதிரி. இந்த பாருங்களேன், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவான். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இவங்க லாக்இன் பண்ணுங்கள், பண்ண பிறகு இந்த வேலையை முடிங்க, இதில் போய் கிளிக் பண்ணி இதில் ஓகே கொடுங்க அப்படி இப்படின்னு அது பண்ணுறது. ஆக்சுவலாக இது பண்ணால் வந்து இந்த பிட்காயினில் போட்டால் அவனுக்கு காசு, அவன் காசு எடுத்துருவான், நம்ம போடுற காசை அவன் எடுத்து வச்சுக்குவான். பிட்காயினில் போட்டால் நமக்கு ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அவன் நம்ம திருப்பி தரக்கு அதில் அந்த காசை வந்து அவன் எடுத்து நம்ம அதிலேருந்து தப்பிச்சிருவான். பாருங்களேன், இவன் சொல்கிற இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், அவன் இந்த அமௌண்ட் போடணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், ஒரு குரூப்பில் போய் ஆட் பண்ண சொல்லுவான். நம்மளை வந்து பாருங்கள் அடுத்து ஒரு 5000 ரூபா போட சொல்லுவான். இந்த குரூப்பில் போய் மெர்ச்சன்ட் இருக்கணும், அவனே குரூப் ஆகுது, நம்ம ஆட் பண்ணுவான். அவன் சொல்கிற வேலைனா பண்ணணும், வெடியாக இருக்கலாம் கேட்பான், ஒன்றும் போடணும். அப்புறம் வந்து அவன் இந்த பாருங்கள் இது இங்கே பாருங்களேன், இதில் போய் போடுங்கன்னு சொல்லுவான். ஓகே போட்டுருவோம். அப்புறம் ரெண்டு மெசேஜ் அவனே அனுப்பி பாருங்கள், ஒன்று இது ரெண்டாவது இது மூணு மெசேஜ் அனுப்பி இதில் போடுங்கன்னு சொல்கிறேன். சொன்ன பிறகு என்ன பண்ணுவான், சொன்ன பிறகு என்ன பண்ணுவான், இந்த நம்பர் இவர் யார், இவர் ஏன் தப்பாக பண்ணுறாருன்னு சொல்லுவான். ஆனால் அவன் சொல்கிற வழியாக நம்ம கரெக்டாக பண்ணுவோம், அவன் வீடுக்குன்னே நம்ம தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அவனுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புனாலும் எதுவுமே அவன் கண்டுக்க மாட்டான். அவன் ஒரே அவன் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே இந்த இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே அவங்களோட ஆள் தான். அவன் என்ன சொல்லுவேன், அந்த தப்பை சரி பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம பண்ண தப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளான் இருக்கான். நாய் கேடுகட்ட நாய்
ஃபோர்ஜரி. ஆனால் எப்படி அவன் குடும்பம் நல்லா இருக்குமா தெரில. அதை தப்பாக சரி பண்ணுறதுக்கு பிளான் 1,80,000 போடணுமா, திருப்பி 1,80,000 தருவானா. பிளான் 2 இருக்கான், 80,000 போடணுமா, 30-50% திருப்பி கொடுப்பானா, போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த அமௌண்ட் கொடுப்பானா. அந்த தப்பை சரி பண்ண பிறகு நம்ம அவன் போட்ட அமௌண்ட்டு போக இந்த அமௌண்ட்டு கட்டணுமா. இவன் ஒன்று இவங்க அவங்க ஆளுகள்ல அதனால் நான் ரெடி, நான் ரெடியாக இருக்கேன், இங்கே பாருங்கள் நான் வந்து இதை ரெடியாக இருக்கேன், இந்த இந்த நாய் இவங்க எல்லாருமே நான் ரெடி, நான் ரெடின்னு சொல்லுவேன். இந்த பாருங்கள் ஆப்ஷன் 2, அவர் வந்து ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணி இவர் 80,000 போடுறாராம் அப்படின்னு சொல்லுவேன். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், அவங்க பாருங்கள் அவங்க போட்ட மாதிரி 80,000 கிளிக் செட்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க, நமக்கு அவங்களுக்கு காமிப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம தப்புன்னு தப்பு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் எடுக்கணும். ஸோ சொல்லிட்டு நமக்கு 80,000 போட ஆசையை தூண்ட வச்சுட்டு அந்த காசையும் வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுவேன், அவங்க அனுப்புவாங்க. பட் அவனா நம்ம ஆள் சரி ஏமாத்துறாங்க தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம உசாரன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காரு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவன் ஒரே வார்த்தை, நீ 50,000 கொடு நான் திருப்பி ஒன்று சரி பண்ணி எல்லா அமௌண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி. மிக இந்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பேசிட்டுப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லணும்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ரிசப்ஷன் அந்த ஒரு நம்மளை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்து காசை போட்டால் பாருங்கள், அந்த அவன் கேட் அவனை போய் கேட்டேன்னா நான் ஒர்க் பண்ணுறேன் நான் சேலரி மட்டும் தான் போடுவேன், நீ டாஸ்க்கு முடிச்சுட்டு வாங்க முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இதை மறுபடியும் நம்மளை பண்ண சொல்லுவேன். டேட்டா ரிப்பேர் பண்ணணும், இந்த பாருங்கள் அந்த டேட்டாவை வந்து ரிப்பேர் பண்ணணுமா, அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பான். அவங்களே ரிப்பேர் பண்ண வச்சுட்டு அவங்க ரிப்பேரே பண்ணலை, நம்ம தப்பு பண்ண மாதிரி அதுக்கு பண்ணிவிட்டு நான் அவங்களோட எல்லாமே அவங்களோட ஆளுங்க, நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க நம்மளை திருப்பி தர மாட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஜரி வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரிசப்ஷன் இந்த ஸோ இந்த ரிசப்ஷன் இந்த பாருங்கள் இந்த நம்பர் சப்போஸ் மூலமாக உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் வந்து இதில் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் என்ன ஏமாறக்கூடாது, இந்த மாதிரி உங்கள் ஆசையை தூண்டி மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை தான். அந்த பணத்தை தரேன்னு சொல்லி நம்மளை ஆசையை தூண்டி நம்மளை காசு கொடுக்க வச்சு கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி நடந்துகிட்ருக்கு, தயவு செய்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட போய் நீங்கள் சிக்கிறாதீங்க. உங்கள்கிட்ட நல்லா எந்த ஒரு பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு எது வந்து உண்மையான வெப்சைட்டுன்ற பார்த்து அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலிகிராம் சேனல் மூலமாக வர்றதோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாக வர எந்த வித ஒரு அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போட்டு இழந்துடாதீங்க. மக்களே தயவுசெய்து இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் அனுப்பி அவங்களை இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கேம்லேருந்து நீங்கள் காப்பாற்றுங்க. தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்ற இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அமௌண்ட் ரிகவர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குன்றத விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.